ஆக்கிரமிப்பை அகற்றும் போது பொதுமக்களை தகாத வார்த்தையால் பேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சூலூர் அருகே நெடுஞ்சாலைத்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை தகாத வார்த்தையால் பேசியதால் அப்பகுதியினர் மன வருத்தம் அடைந்தனர். முத்து கவுண்டன் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட குறும்பம்பாளையத்தில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் சாலையோரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இச்சாலையில் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுவதால் அதனை தடுக்கும் வண்ணம் சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக நெடுஞ்சாலைத்துறை செயல் அலுவலர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். இந்த பணியின் போது சாலை ஓரத்தில் உள்ள கட்டிட உரிமையாளர்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு முறையாக அறிவிக்கை செய்யவில்லை, மேலும் அளவீட்டு பணிகளை மேற்கொண்டு எல்லைகளை வரையறை செய்யவில்லை என தெரிவித்தனர். அப்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் ஒருவர் பொதுமக்களை பார்த்து மனித மனத்தை உண்ணுமாறு பேசியதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பொதுமக்களிடையே பேசும்போது பொறுமை மிகவும் அவசியம் என்பது தெரியாமல் பேசிய அலுவலரை அப்பகுதியினர் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.